இரு தலை கொண்ட பேய். முன்னொரு நாள் ஒரு கிராமத்துல ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் சஞ்சய். அவனும் அவனோட வயசான அம்மாவும் ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை. எவ்வளவு ஏழைனா, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சஞ்சய் கொஞ்சம் பெரியவன ஆன உடனே ஏதாவது வியாபாரம் செய்யலாம்னு யோசிச்சான். ஏன்னா அம்மாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நினைச்சான். அவங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனான். ரொம்ப தூரம் நடந்தான். காட்டு பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அந்த காட்டை சுத்தி மலைகளா இருந்துச்சு. பயமே இல்லாம நடந்துகிட்டே இருந்தான். இரவோட அமைதியில பூச்சிகள் சத்தம் போடுறது அவனுக்கு தெளிவா கேட்டுச்சு. தங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு தேடுனான், கிடைக்கவே இல்லை. அதனால நடந்துகிட்டே இருந்தான். கொஞ்ச தூரத்துல ஒரு விளக்குல இருந்து வெளிச்சம் வர்றத பார்த்தான். அதை பார்த்ததும் வேகமா நடக்க ஆரம்பிச்சான். அவன் தங்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம்னு நினைச்சான். கதவை தட்டுனான். இப்ப யாரு கதவை தட்டுறது? யாரோ உள்ள இருந்து கேட்டாங்க. இது மனுஷங்க குரல் மாதிரி இல்ல. சஞ்சய் அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இப்ப திரும்பி போறது சரியா இருக்காது. மறுபடியும் உள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு. யார் அது? நான் தான் சஞ்சய். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கலாமா? கதவு திறந்தது. அடக்கடவுளே, சஞ்சய் பயந்து போயிட்டான். அது ஒரு வித்தியாசமான பேயா இருந்தது. ரெண்டு தலையோட அவன் கண்ணு ரொம்ப சிவப்பா இருந்தது. தலைமுடி களைஞ்சிருந்தது. அவனுக்கு பெரிய மூக்கு, உதடுகள் தடியா இருந்துச்சு. அவனோட பல்லு பெருசாவும் பயமாவும் இருந்துச்சு. அவன் ரொம்ப பெருசா இருந்தான். அவனுக்கு முன்னாடி சஞ்சய் ஏலி மாதிரி இருந்தான். ஆனா அவனுக்கு வேற வழி தெரியல. இந்த பையன் தூங்கின உடனே அவனை வறுத்து சாப்பிட்டுடலாம். ஒரு தலை இன்னொரு தலைக்கிட்ட மெதுவா சொல்லுச்சு. அப்புறம் அந்த பெய் சஞ்சய நல்லபடியா வரவேத்துது. சஞ்சய்க்கு நல்ல உணவெல்லாம் கொடுத்துச்சு. படுக்கிறதுக்கு நல்ல இடம் கொடுத்துட்டு சொல்லுச்சு, எதை பத்தியும் கவலைப்படாத. எலிங்களோ எலிங்க மாதிரி எது வந்தாலும் கவலைப்படாத. கவலைப்படாதீங்க, நான் தூங்கிட்டா எதுவுமே என்ன எழுப்ப முடியாது, சஞ்சய் சொன்னான். சஞ்சய் பேயோட கண்களை படிச்சான். அவனுக்கு தெரிஞ்சது அது என்ன செய்ய போதுன்னு. அவன் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இதுதான் அவனோட கடைசி ராத்திரி. பாவம், அவனுக்கு தெரியாது இது. பேய் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டே இருந்தது. தனக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தது. சஞ்சய் செவத்துக்கிட்ட போன உடனே அங்க பேசுற எல்லாமே காதல தெளிவா கேட்டுச்சு. உடனே சஞ்சய்க்கு ஒரு அற்புதமான யோசனை தோணுச்சு. அங்க இருக்கிற ஒரு மரக்கட்டை எடுத்து படுக்கையில வச்சான். அதுக்கு மேல ஒரு பொறுவைய போட்டு மனுஷன் தூங்குற மாதிரி வச்சுட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த இருதலை பேய் கதவு கிட்ட வந்துச்சு, கையில ஒரு கோடாரிய வச்சுக்கிட்டு. பேய் கதவு திறந்துச்சு. கதவை திறந்துட்டு கோடாரிய வச்சு வேகமா வெட்ட ஆரம்பிச்சது. கட்டை உடையற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆமா, கொஞ்சம் வெட்டினாலே அவன் செத்துருவான். அப்புறம் பேய் சிரிச்சது. அடுத்த நாள் காலையில சஞ்சய பார்த்த உடனே பேய்க்கு ஆச்சரியம். கோபத்தை அடக்கிக்கிட்டு கேட்டுச்சு, நல்லா தூங்குனியோ? சஞ்சய் பதில் சொன்னான், ஆமா நல்லா தூங்குனேன். நேத்து ராத்திரி ஒரு எலி வந்துச்சு, ஆனா என்ன அதை ஒன்னும் செய்யல. நான் ரொம்ப சோர்வா இருந்தேன். ஓ, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் போல. ஒரு தலை இன்னொரு தலைக்கிட்ட சொல்லுச்சு. இந்த தடவை அவனை நான் விட போறதில்ல. சஞ்சயும் பேய ஜெயிச்சிடுவேன்னு மனசுக்குள்ள நினைச்சான். ரெண்டு பேரும் சூப் சாப்பிடுறதுக்காக உட்காந்தாங்க. சஞ்சய் தன்னோட வயிற்று தடியில ஒரு சின்ன நகர்ப்பைய ஒளிச்சு வச்சிருந்தான். சூப் குடிக்கிற மாதிரி நடிச்சான். ஒவ்வொன்னா எடுத்து தன்னோட லெதர் பையில ஊத்துக்கிட்டான். கடகடனி எடுத்து 8 கப்பு சூப்பு குடிச்சிட்டான். ரொம்ப பசிக்குதா? பேய் கேட்டுச்சு. இது வெறும் ஆரம்பம்தான், இது மாதிரி 10 கப்பு குடிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு காமிக்கணும். சஞ்சய் ஒரு கத்தி எடுத்தான். தன்னோட வயித்த வெட்டினான். பாரு, நான் குடிச்ச சூப்பெல்லாம் வெளியில வந்துருச்சு.
உன்னால இது செய்ய முடியாது. பேய், கண்டிப்பா செய்ய முடியாது. உன்னால இது முடியாத காரியம். ஏய் சிறுவனி, என்ன பைந்தாங்கோழி நீ நினைச்சியா? உன்னால செய்ய முடியும் போது என்னாலையும் செய்ய முடியும். அந்த கத்திய கொடு. பேய் வேகமா அவன் கையில இருந்து அந்த கத்திய புடுங்குச்சு. தன்னோட வயித்த குத்துக்கிட்டான். அவனோட பச்சை ரத்தம் எல்லா இடத்துலயும் கொட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுந்துட்டான். சஞ்சய் புத்திசாலித்தனமா பேய கொன்னுட்டான். அதோடைய சொத்துக்கள் எல்லாம் தனதாக்கிக்கிட்டான்.